கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு உலக நாடுகளில் அதிகரித்த போதும் சீனாவில் மட்டும் கொரோனா தொற்று கட்டுக்குள் இருந்தது. ஆனால் சமீப காலமாக சீனாவில் கொரோனா தினசரி பாதிப்பு அதிகரித்து வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவு வகையில் இன்று ஒரே நாளில் 3500 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஊரடங்கை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகளை சீன அரசு தொடங்கியுள்ளது. ஏற்கனவே சாங்சன் ஷாங்காய் நகர்களில் ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது சென்சின் நகரில் முழு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஷாங்காய் மற்றும் தொற்று பரவல் அதிகம் உள்ள பகுதிகளில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. ஷான்சன் மாகாணத்தில் உணவகங்கள் பொழுதுபோக்கு இடங்கள் மூடப்பட்டன. March 14 முதல் 18 வரை ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியாவில் இதுவரை செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசி டோஸ் எண்ணிக்கை 180 கோடியை தாண்டியது. இதுவரை 180 கோடியே 19,45,000 தடுப்பூசி டோஸ்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. நேற்று ஒரே நாளில் 461,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. 18 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 77,96,000 பேருக்கு 2 தவணை தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. 15-18 வயதுக்குட்பட்டவர்களில் 3,38,00,000 பேருக்கு 2 தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு 100 எண்ணிக்கைக்கும் கீழ் சென்றுள்ளது. நேற்று 95 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 223 பேர் குணமடைந்துள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. 3வது நாளாக நேற்றும் தமிழ்நாட்டில் கொரோனா உயிரிழப்பு ஏற்படவில்லை.